கோவை மாவட்டம் காந்திபுரம் ஜோசாலுகாஸ் நகைக்கடையில் கடந்த 28ஆம் தேதி அன்று கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. பூட்டை உடைக்காமலேயே லிப்ட் வழியாக உள்ளே சென்ற மர்ம நபர் 4.8 கிலோ எடையுள்ள தங்கம், வைரம், பிளாட்டினம் நகைகளை திருடிச் சென்றது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக 5 தனிப்படை அமைத்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கொள்ளையில் இறங்கியது தர்மபுரியைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் என்பதை கண்டறிந்தனர். தொடர்ந்து தர்மபுரியில் உள்ள விஜயின் மாமியார் வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் அவரது மனைவி மற்றும் மாமியாரை கைது செய்து அவர்களிடம் இருந்த 4 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். அப்போது வீட்டின் மேற்கூரையை பிரித்து தப்பி ஓடிய கொள்ளையன் விஜயின் இருப்பிடம் குறித்து போலீசார் திணறி வந்த நிலையில் அவரது செல்போன் நெட்வொர்க்கை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். அவ்வப்போது மனைவியின் செல்போனுக்கு மட்டும் போன் செய்த விஜயின் நம்பரை வைத்து ட்ராக் செய்த தனிப்படை போலீசார் தருமபுரி வனப்பகுதியில் கொள்ளையன் பதுங்கி இருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து விஜயின் நெருங்கிய போலீசார் சுற்றி வளைத்து தூக்கினர். போலீசாரால் விஜய் சுற்றி வளைக்கப்பட்ட போதும் அது கொள்ளையன் விஜயின் தானா என்ற சந்தேகம் எழுந்தது. காரணம், சுற்றி வளைக்கப்பட்ட நபர் சபரிமலைக்கு மாலை அணிந்து கருப்பு உடையுடன் பக்தி பலமாய் காட்சியளித்தார். ஆனால் அவரது செல்போன் தகவல்களையும் போலீசாரை கண்டதும் மிரண்டு போன கண்களையும் வைத்து உறுதி செய்த போலீசார் விஜயை கைது செய்து இரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஜோஸ் ஆலுகாஸ் கடைக்குள் புகுந்த திருடன் விஜய் கொள்ளையடித்த நகைகளின் எண்ணிக்கை குறித்தும் வேறு எங்கேயேனும் கொள்ளையில் ஈடுபட்டாரா என்றும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தற்போது கார்த்திகை மாதம் என்பதால் பலர் ஐயப்பனுக்கு மாலை அணிவது வழக்கம் என்பதால் தானும் பக்தர்களோடு பக்தராய் கலந்து கேரளாவுக்கு தப்பி ஓடலாம் என காத்திருந்த கொள்ளையனின் கபட நாடகம் முடிவுக்கு வந்தது.